இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி எனக்கென்றோர் தனிவரம் யான் கேட்கவில்லை என்னெனத்தார் வாழ்வொன்றே கருதவில்லை உனக்கெல்லாம் உயிர்களுமே சொந்தம் என்ற உண்மையை நான் ஒருபோதும் மறந்ததில்லை சினம் கொண்டு தீங்கிழைக்கும் தீயர் தாமும் சீலமுற வேண்டுமென்றே வேண்டுகின்றேன் தனக்கொருவர் ஒப்பில்லா தாயே இந்த தரணியிலே சாந்தியையே தருவாய் நீயே தனக்கொருவர் ஒப்பில்லா அபிராமி தாயே இந்த தரணியிலே சாந்தியையே தருவாய் நீயே நாம் செய்த தவப்பயனாய் நடமாடும் தெய்வமாய் கண்கண்ட தெய்வமாய் வீட்டிருந்து அருள் பாலித்து வருகின்ற எங்கள் எல்லோருடைய அன்புக்கும் பக்திக்கும் உரிய அபிராமி தாய் அபிராமி உபாசகி அன்னை மாதாஜியினுடைய பாதங்களை என் சிரம் சூட்டி பணிந்து வணங்கி தாயே இதயமெனும் ஆலயத்தில் கொழுவிருக்கும் தேவியம்மா என்னை இரவு பகல் பேச வைத்து அழகு பார்க்கும் அன்னை அம்மா பிரண்டாவின் பேரரசி பெருமைக்கு ஈடு இல்லை பிரண்டாவின் பேரரசி உன் பெருமைக்கு ஈடு இல்லை உன் பார்வை பட்டுவிட்டால் துன்பங்கள் ஏதுமில்லை குங்குபத்து நாயகியே குறைந்திருக்க வேணுமம்மா மங்களங்கள் தேடி வர ஆசிகளை அம்மா எல்லாமே உன் கருணை என்னவென்று நான் உரைப்பேன் எல்லாமே உன் கருணை என்னவென்று நான் உரைப்பேன் சொல்லத்தான் வார்த்தையின்றி உன்னையே சரணடைந்தேன் சொல்லத்தான் வார்த்தையின்றி தாயே அபிராமி தாயே உன்னை சரணடைந்தேன் என்று அன்றாடம் பக்தர்கள் எல்லாம் பாடிப் பரவுகின்ற அன்னை அபிராமியினுடைய சன்னிதானத்திலே இடம்பெற்று வருகின்ற அன்னையே தன்னுடைய திருக்கரத்தால் இயற்றி வருகின்ற யாகங்கள் பூஜை வழிபாடுகள் எல்லாம் எங்களுக்கு பெரும் பிரசாதம் ஆலயத்திற்கு வருவது அன்னையை காண்பது குருவாகவும் தெய்வமாகவும் வீட்டிருக்கும் தும்புமத்து நாயகியினுடைய பாதங்களை வணங்குவது ஆலயத்தின் பூசை வழிபாடுகளில் இணைந்து கொள்வது பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பதிலே ஐயமில்லை அப்படி வருகின்ற பக்தர்களுக்கு ஆலயத்திலே இயற்ற வேண்டிய பண்பான கடமை கூறுகளும் பல இருக்கின்றன பக்தர்களின் பண்பான கடமைகள் எல்லா ஆலயத்திலேயும் இருந்தாலும் கூட ஆனால் பேசும் தெய்வமாக நடமாடும் தெய்வமாக விளங்குகின்ற அன்னை அபிராமி உபாசகியினுடைய மாதாஜியினுடைய திருக்கடைக்கண் பார்வைப்பட்டு அத்தனையும் தானே கண்டு கொண்டிருக்கின்ற எங்கெங்கும் காணினும் சக்தியடா என்று விரிந்திருக்கின்ற அன்னையினுடைய ஆலயத்திலே வருகின்ற அடியார்களுக்கு மிகப்பெரிய கடமைக்கூறுகள் உண்டு நாம் ஆண்டவன் வீட்டிற்கும் ஆலயத்துக்குச் செல்லும் போது முதலில் எமது உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும் ஆம் உடலும் உள்ளமும் சேர்ந்து சுத்தமாக இருந்தால்தான் ஆன்மாவும் உயிரும் சுத்தமாக இருக்கும் உடலை சுத்தப்படுத்துவது என்றால் சுத்தமான நீரால் நீராடுதல் வேண்டும் வள்ளுவர் சொல்வார் புறத்தூய்மை நீரால் நீராலமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பார் எத்தகைய அழகான ஒரு குரல் அன்னை அபிராமியின் சந்நிதிக்கு வருகின்ற எங்களுக்கு அன்றைக்கே வள்ளுவன் சொல்லி வைத்தது போல எவ்வளவு பொருந்தி நிற்கிறது புறத்தூய்மை நீரால் அமையும் என்றால் உடலை சுத்தப்படுத்துவதற்கு சுத்தமான நீரில் நீராடுதல் வேண்டும் அதற்கு அடுத்ததாக கந்தையானாலும் கசக்கி கட்டு என்பதற்கு அமைய தோய்த்து உலர்ந்த ஆடையை அணிந்து வருதல் வேண்டும் தொய்துலர்ந்த ஆடையை ஏன் அணிய வேண்டும் நாவலர் முதல் கொண்டு அத்தனை சமய விதி அறிஞர்களும் இதையே சொல்கிறார்கள் புதிய கோடி உடுப்பு நாங்கள் தீபாவளிக்கு வருஷப்பிறப்புக்கு வாங்குகின்ற புதிய கோடி ஆடையிலே துடக்கு இருக்கும் ஆசௌசம் இருக்கும் எப்படி என்று கேட்பீர்கள் புதிய ஆடையிலே இருக்குமா இருக்கும் அது கடையிலே விற்பனைக்கு இருக்கின்ற பொழுது எத்தனையோ தொடக்கு உள்ளவர்கள் ஆசௌசம் உள்ளவர்கள் அவர்கள் அதை கையிலே தொட்டிருப்பார்கள் எடுத்து பார்த்திருப்பார்கள் கடையிலே விற்பனை செய்கிறவர்கள் எத்தனையோ தொடக்கோடு வந்து விற்பனை செய்கிறார்கள் ஆடைக்கடைகளிலே உடுப்புக் கடைகளிலே வேலை செய்கிறவர்கள் தொடக்கில்லாமல் வர வேண்டும் என்று எந்த விதியும் இல்லை ஆகையினாலே மரணத் தொடக்கோடு ஆஸ்பத்திரிக்கு சென்றுவிட்டு வீட்டிலே தொடக்குகள் இடம்பெற்றவர்கள் கூட கடையிலே வேலை செய்கின்ற பொழுது அவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு அந்த புத்தம் புதிய கோடி உடுப்புகளை எடுத்து போடுவார்கள் காட்டுவார்கள் திருப்பி மடித்து வைப்பார்கள் வருகின்றவர்களும் தொடக்குள்ளவர்கள் பார்ப்பார்கள் நிறைய ஆடைகளை பார்த்துவிட்டு கீழே விழுகின்ற பொழுது அது காலிலே மிரிபடும் மாலையிலே கடை மூடுகின்ற நேரத்திலே அவற்றை எடுத்து பழையபடியும் உதறி அடுக்கி அப்படியே அலுபாரியிலே வைத்துவிட்டு அவர்கள் தங்கள் தங்கள் பாட்டுக்கு போய்விடுவார்கள் ஆகையினாலே புத்தம் புதிய ஆடையிலே கட்டாயம் துடக்கு ஆசோசம் இருக்கும் ஆகையினாலே தான் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது நாங்கள் புதிய எங்களுடைய ஜிகினா வச்சு தச்ச ஆடை மணிகள் பூட்டி கிளுகிருக்கின்ற ஆடை நல்ல வர்ணமுள்ள ஆடைகளை காட்டுவதற்கு என்று ஆலயத்திற்கு புதிய ஆடைகளை அணிந்து வந்தால் அதிலே துடக்கோடு வந்து விடுவோம் அதனாலேதான் தோய்த்தால் ஆடைகளை தோய்த்து சூரிய ஒளியிலே காயவிட்டால் அதிலே இருக்கிற அத்தனை தொடக்குகள் அதனுடைய ஆசௌசங்கள் எல்லாம் நீங்கிவிடும் சூரிய ஒளி பட்டுவிட்டாலே எத்தனையோ கிருமிகள் இறந்து போய்விடுகின்றன தொடக்கு கழிந்து போய்விடுகிறது ஆகையினாலே தான் தோய்த்து உலர்ந்த ஆடையை அணிந்து ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று விதி வைத்தார்கள் கசக்கி கட்டுதல் என்று சொன்னால் தோய்த்து உலர விட்டு அணிந்து கொள்ளுதல் என்று பொருள் ஆடை மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது உள்ளத்தையும் சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும் கோபம் பொறாமை பழிவாங்கு எண்ணம் களவு இவை எல்லாவற்றையும் மனதிலே இருந்து விட்டுவிட வேண்டும் அதற்கு பதிலாக அன்பு பாசம் பக்தி போன்ற நல்ல குணாதிசயங்களை உள்ளத்தில் வரவேற்றுக் கொள்ள வேண்டும் கோவிலுக்கு செல்லும் போது இறைவனுக்கு பழங்கள் அபிஷேகப் பொருட்கள் பூக்கள் போன்றவற்றை எடுத்துச் செல்வது சிறப்பு ஆலயத்திற்குள் இறைவனின் நாமத்தை உச்சரிப்பதே நமக்கு நன்மை தரும் வேறு எதுவுமே ஆலயத்திலே தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது என்று சொல்வார்கள் பெரிய பெரிய எல்லாம் தூணிலேயே எழுதி வைத்திருப்பார்கள் பெருமானின் பெரும்புகளை பாடிப் பரவுதல் அன்றி பிற வார்த்தை யாதொன்றும் பேசற்கு ஆலயத்துள் என்று எழுதி வைத்திருப்பார்கள் ஒவ்வொரு தூணிலேயுமே அதை கட்டி தொங்க விட்டிருப்பதை நான் சிறிய வயதிலே பல ஆலயங்களிலே பெரிய பெரிய ஆலயங்களிலே எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு பல ஆலயங்களே அது இல்லாமல் போய்விட்டது சொல்லியும் பிரயோசனம் இல்லை என்று நினைத்தார்களோ என்னவோ அதை எழுதாமல் விட்டுவிட்டார்கள் ஆனால் பேசும் தெய்வமாக நடமாடும் தெய்வமாக அத்தனையும் கண்காணித்து கொண்டிருக்கின்ற அன்னை தேவியினுடைய பிரண்டா பெருமாட்டியினுடைய இந்த ஆலயத்திலே மிக கவனமாக ஒவ்வொன்றிலேயும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இறைவனின் நாமத்தை உச்சரிப்பது எமக்கு மிகு மிகுந்த நன்மை தரும் அதை விடுத்து வேறு விடயங்களை கதைப்பது தவறு ஆலயத்துக்கு வருகின்ற காலத்திலே சுத்தத்தை பேண வேண்டும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் இவை மிக மிக சிறப்பு சக பக்தர்களோடு நாம் சிநேகிதத்தோடு பழகிக்கொள்ளுதல் வேண்டும் அப்படி ஆலயத்துக்கு வருகின்ற ஏனைய அடியவர்களோடு நாங்கள் சிநேகபூர்வமாக அன்போடு பழகுகின்ற பொழுது அது ஆண்டவனுக்குச் செய்கின்ற அன்னைக்கு செய்கின்ற ஒரு வழிபாட்டினுடைய இன்னொரு கூறு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது நாங்கள் எமக்கு மட்டும் ஆண்டவனிடம் அம்பாளிடம் அன்னையிடம் வரம் கேட்கிறோம் ஆனால் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு தீமை செய்பவர்களாக தீய சிந்தனை உடையவர்களாக அவர்களிடம் நடந்து கொண்டால் அது மிகப்பெரிய தவறு அன்னைக்கு எல்லாம் குழந்தைகள்தான் அன்னைக்கு எல்லாம் பிள்ளைகள் தான் ஆகையினாலே எல்லா பிள்ளைகளையும் அன்னை சமமாகத்தான் நடத்துவாள் அப்படி நடத்துகின்ற பொழுது ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளை தாக்குவதோ ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளை நிந்தனை செய்வதோ பெற்ற தாய்க்கு எப்படி ஒரு வீட்டிலே பொறுக்காதோ அதே போல ஆலயத்திலும் அன்னை பொறுக்க மாட்டாள் ஆகையினாலே தான் ஆலயத்துக்கு வழிபட வருகின்ற நாங்கள் விதத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த கோவிலிலே கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் பொதுவாகவே எல்லா ஆலயங்களையும் ஒன்றாகத்தான் சொன்னாலும் கூட அந்த ஆலயத்திலே நடக்க தெரியாத முறை தெரியாமல் சில பேர் தவறி நடந்தாலும் அதை பார்க்கின்றவர்கள் புதிதாக வருகிறவர்கள் சில சமயம் ஆலயத்தினுடைய வழிபாட்டு மரபுகள் தெரியாமல் ஆலயத்திலே கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் தெரியாமல் தவறு செய்து விடுவார்கள் அதை பார்க்கின்ற ஏனைய அடியவர்கள் நீண்ட அனுபவம் உள்ளவர்கள் நீண்ட நாட்களாக ஆலயத்துக்கு வருபவர்கள் சமய பண்பாட்டிலே ஊறியவர்கள் அவர்களுக்கு அந்த தவற்றை தனிய அன்போடு சொல்லி திருத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு ஆலயத்திலே பெரும் குரல் எடுத்து கத்துவது அல்லது அவர்களை பகிரங்கமாக கண்டிப்பது என்பதெல்லாம் மிகப்பெரிய தவறு விதிமுறைகளை தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு அன்போடு சொல்லிக் கொடுப்பது மிக மிக அவசியம் ஆலயத்தில் சக பக்தர்கள் தங்கள் பொருட்களை தவறவிட்டு விட்டால் அந்த பொருட்களை கண்டெடுத்தவர்கள் உரியவர்களிடம் ஒப்படைப்பது மிகச்சிறந்த இறை தொண்டாகும் இதை மறந்துவிடக்கூடாது ஆலயத்திலே சில பேர் தங்களுடைய முக்கியமான பொருட்களை அல்லது அவசியமான பொருட்களை ஏன் ஆலயத்திலே இருக்கிற சில பொருட்களை கூட வருபவர்கள் ஆசை மிகுதியினால் அல்லது சில சமயம் ஆர்வத்தினால் அதை எடுத்து சென்று விடுவார்கள் கோவிலை விட்டு திரும்பிச் செல்கின்ற பொழுது கோவிலிலே தந்த பிரசாதம் நிவேதனம் நைவேத்திய பொருட்களை தவிர பிரசாதத்தை தவிர வேறு எதையுமே ஆலயத்திலே இருந்து எடுத்துச் செல்லக்கூடாது என்பது ஆலயத்தினுடைய ஒரு தரிசன விதி அப்படி ஏனைய பக்தர்கள் சில பொருட்களை தவற விட்டு விட்டாலும் கூட அதை உரியவர்களிடம் சரியான முறையிலே ஒப்படைப்பது என்பது மிகச்சிறந்த தொண்டு அதனால் சகபக்தர்கள் முகத்திலேயும் ஒரு நிம்மதி ஏற்படும் ஆலயத்துக்கு வந்து பொருளை தொலைத்து விட்டோமே என்று வேதனை ஏற்படாது அதை திருப்பி கொடுக்கின்றவர்கள் மீதும் ஒரு அன்பான ஒரு மரியாதை ஒன்று ஏற்படும் இவையெல்லாம் ஆலயத்திலே நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய பண்பான கடமைகள் ஆலயத்திலே பெரியவர்கள் சொல்வார்கள் ஆலயத்தினுடைய எந்த பொருளும் தான் சொந்தம் தான் சொல்வார்கள் சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள் ஆலயத்திலே நாங்கள் எந்த பொருளையும் பிரசாதத்தை தவிர வேறு எதையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது எங்களுக்கு குலத்திற்கே தீமையை கொண்டு வந்துவிடும் எனக்கு தெரியும் பல பெரியவர்கள் சொல்வார்கள் கோவிலிலே திருவிளக்கை எல்லாம் முடிந்த பிறகு அந்த திருவிளக்கை அணைக்கின்ற பொழுது கூட அதை அணைக்கிறது என்று கூட சொல்ல மாட்டார்கள் நிறைவுறுத்துதல் நிறைவு செய்தல் பூவைத்து ஒரு பூவை எடுத்து அந்த எரிகின்ற அந்த தீபத்துக்கு மேலே வைத்து அந்த பூவினாலே விட்டு என்ன செய்வார்கள் அந்த பூவை அந்த குத்துவிளக்கினுடைய அடியிலே அதுவும் நிலத்திலே படாமல் போட்டு விடுவார்கள் அது பிறகு நிர்மாலியத்தோடு சேர்ந்து ஆலயத்தினுடைய தொண்டர்கள் எடுத்து சென்று நீரிலே கலந்து விடுவார்கள் அது நீரோடு சென்றுவிடும் ஏன் பூவினாலே அந்த தீபத்தை அணைக்கச் சொல்கிறார்கள் என்று சொன்னால் வாயினாலே ஊதக்கூடாது ஊதினால் எச்சில் பட்டுவிடும் கையினாலே நாங்கள் திரியை சில சமயம் நல்ல நோக்கத்திலே விளக்கு எண்ணெய் வீணாக போய் முடிவே பூசைதான் முடிந்து விட்டதே என்று அந்த ஆலயத்திலே இருக்கின்ற சுற்றி இருக்கின்ற தீபங்களினுடைய அந்த எண்ணெய் விளக்கை நாங்கள் திரியை விரலினாலே தொட்டு உள்ளே இழுத்து அணைக்க பார்ப்போம் அது கூட தவறு என்றார்கள் பெரியவர்கள் ஏனென்று சொன்னால் அந்த விளக்கை அந்த திரியை நீ உள்ளே இழுத்து விளக்குக்குள்ளே எரிகின்ற தீபத்தை எண்ணெய்க்குள்ளே இழுத்து அதை அணைத்து விடுகிறாய் அப்படி அணைத்து விட்டு உன் விரலிலே அந்த ஆலயத்து திருவிளக்கினுடைய எண்ணெய் பட்டுவிடுமே நீ அதை என்ன செய்வாய் என்று கேட்டால் ஒன்றில் நாங்கள் பிடரியில் தேய்ப்போம் அது எங்களோட வழக்கமான ஒரு குணம் அல்லது நாங்கள் உடுத்து கொண்டு போகின்ற ஆடையில தேய்ப்போம் புதிய ஆடை என்றால் கடைசி வரையும் தேய்க்க மாட்டோம் தான் தேய்ப்போம் அப்படி தேய்க்கின்ற பொழுது அந்த எண்ணெய் கோயில் விளக்கினுடைய எண்ணெய் துளி கூட உன்னை அறியாமல் கோயிலை விட்டு உன் வீட்டுக்கு வந்து விடுகிறது அது சிவன் சொத்து அது பெரிய ஆபத்தை கொண்டு வரும் குலநாசத்தை கூட கொண்டு வந்துவிடும் நீ அறியாமல்தான் தான் செய்கிறாய் தான் சொன்னார்கள் கோயில் திருவிளக்கை நூற்கின்ற பொழுது நினைக்கின்ற பொழுது நிறைவுறுத்துகின்ற பொழுது கூட நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த

கைமணி ஒலிக்கின்றது காண்டாமணி ஒலிக்கின்றது இவையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் எங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கைமணி ஒலிக்கின்ற பொழுதிலே அல்லது காண்டாமணி பெருங்கோயில் பெரிய கோபுரத்து மணிக்கோபுரத்திலே இருக்கிற மணி ஒலித்து ஊருக்குள்ளே கேட்கின்ற பொழுது கூட அதற்கு ஆகமத்திலே ஒரு விதி உண்டு ஆகமார் தந்து தேவானாம் கெமனார் தந்து ரக்ஷாம் என்று அதற்கு சுலோகம் சொல்வார்கள் ஆகமார்தந்து தேவானாம் என்றால் தேவர்களே வாருங்கள் ஆகமம் என்றால் நெருங்கி வாருங்கள் என்று பொருள் ஆகமம் என்பது இறைவனையும் அடியவர்களையும் நெருங்கி வரச் செய்வதனால்தான் சிவாகமங்கள் ஆகமங்கள் என்று சொல்கிறோம் ஆகமார்தந்து தேவானாம் என்றால் தேவர்களே நெருங்கி வாருங்கள் கெமனார்தந்து ரிட்சசாம் என்று சொன்னால் ராட்சசர்களே அரக்கர்களே ஓடிப்போய் விடுங்கள் என்று அந்த மணி ஒலிக்கிறதுக்கு தத்துவம் அப்ப தேவர்கள் வருவதும் ராட்சதர்கள் போவதும் கண்ணுக்குத் தெரிகிறதா என்றால் அதுக்கு தத்துவம் எப்படி விளக்கம் செய்கிறது என்றால் மனம் என்கின்ற கோவில் மணி கோவிலுக்கு பூசை தொடங்கப் போகிறது என்பதற்காக முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்பதற்காக அறிவுறுத்தினாலும் ஊருக்குள்ளே அல்லது ஆலயச் சுற்றாடலிலே ஏன் ஆலயத்துக்குள்ளே கூட நாங்கள் வேறு எண்ணங்களோடு தீய எண்ணங்களோடு ராட்சச எண்ணங்களோடு அரக்க எண்ணங்களோடு நாங்கள் நின்றால் அந்த மணி ஒலிக்கின்ற பொழுது எம்மை அறியாமல் அது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு கணம் சடார் என்று திரும்பி பார்க்கிறோம் அம்மா தாயே அபிராமி தாயே ஆண்டவனே என்று ஒரு கணம் எங்கள் உள்ளத்துக்குள்ளே இருந்த கெட்ட எண்ணம் என்கின்ற அசுரன் வெளியே போய்விடுகிறான் தெய்வம் என்கின்ற தேவன் உள்ளே வந்து விடுகிறான் நல்ல எண்ணம் உள்ளே வந்து விடுகிறது கெட்ட எண்ணம் வெளியே போய்விடுகிறது இதைத்தான் ஆகமார் தந்து தேவானாம் கெமனார் தந்து இரட்சசாம் என்று அசுரர்களை போய்விடுங்கள் தேவர்களே வந்து விடுங்கள் இதைத்தான் எங்களுடைய திருமுறை பாடல்கள் கூட ஓதுகின்றன நாயன்மார்கள் பாடுகிறார்கள் முண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் என்று சொல்வதும் இதைத்தான் ஆகையினாலே உள்ள தூய்மை எப்படி ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக மிக கவனமாகச் சொல்லப்படுகிற செய்திகள் இந்த செய்திகள் ஆலயத்திலேயே சில சமயம் கோபங்கள் ஏற்படும் எங்களை அறியாமல் சில தாபங்கள் ஏற்படும் ஆனால் அவற்றை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு பாதுகாப்பாக இன்றைக்கும் பெரியவர்கள் சொல்வார்கள் பாதுகாப்பான அல்லது ஒரு பகையாளியை வெல்லுவதற்கு பாதுகாப்பான முறை ரெண்டு ஒன்று தெய்வத்திடம் பாரம் கொடுத்தல் பெருமாட்டி அன்னை அபிராமி இவன் இப்படி செய்து விட்டான் அல்லது இவள் இப்படி செய்து விட்டாள் நீயே பார்த்துக்கொள் இதற்கு மேலே என்னால் இதுவும் செய்ய முடியாது தாயே எனக்கு எவ்வளவு பெரிய நட்டம் எவ்வளவு பெரிய இழப்பு நீயே பார்த்துக்கொள் என்று கடவுளிடம் ஒப்படைப்பது ஒன்று பாதுகாப்பு இரண்டாவது சட்டத்தை நாடுதல் சட்டத்தை நாடி சட்டத்தின் மூலமாக பிரச்சனையை தீர்த்தல் இது ரெண்டும் தான் பாதுகாப்பு இதை விட்டுவிட்டு தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்று புறப்பட்டால் அது மிகப்பெரிய வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்து கத்தியெடுத்தவன் வீழ்வது என்கின்ற வரைக்கும் அது மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்துவிடும் ஆகையினாலே தான் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது சாந்தி 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 என்று ஆலயத்திலே எங்கேயும் ஒலிப்பதற்கு காரணம் எங்களுடைய உள்ள தூய்மை அனைத்திலும் இருக்க வேண்டும் மற்றவர்களோடு பகை ஏற்பட்டால் கூட சில சமயம் ஆலயத்திலே தொண்டு செய்கிறவர்கள் அல்லது அன்னைக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் அன்னைக்கு தங்களுடைய உண்மையான தொண்டினாலே நெருக்கமாக நெருங்கி இருப்பவர்களை பார்த்து ஏனைய தொண்டர்களுக்கு அடியார்களுக்கு மனத்திலே ஒரு லஜ்ஜை வரும் ஒரு சாதுவான அசூசை வரும் அது அவரவர்கள் செய்கிற தொண்டின் பலனினாலே தாய் செய்வது அல்லது தெய்வம் அவர்களை அணைத்து கொள்ளுவது அதை விட்டுவிட்டு நாம் அந்த தகுதியை வளர்த்து கொள்ளாமல் அப்படிப்பட்ட அந்த தொண்டுக்கு ஆளானவர்களை அன்னையினுடைய அருள் பெற்றவர்களை நிந்திப்பதோ அவர்களைப் பற்றி கோல் சொல்வதோ அவர்களை பற்றி குறை சொல்வதோ அது மிகப்பெரிய பாவம் என்பதை ஒரு ஒருநாளும் மறந்துவிடக்கூடாது போகவிட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம் என்றெல்லாம் அதிவீரராம பாண்டியன் அன்றைக்கே சொல்லி வைத்தான் எங்களுடைய யாழ்ப்பாணத் தமிழிலே ஒரு அருமையான சொல்லொன்று இருக்கிறது ரெண்டு பேருக்குள்ளே பகை என்று சொன்னால் அது கொழுவல் என்று சொல்கிறோம் தமிழகத்திலே இது பயன்படுத்துவதில்லை யாழ்ப்பாண தான் இருக்கிறது அவருக்கும் எனக்குமா கொழுவல் ரெண்டு பேர் பிரச்சனை என்றால் கொழுவல் கோயிலில் கொழுவீட்டம் அல்லது சந்தையில் கொழுவிட்டம் இப்படி சொல்லுவோம் இந்த கொழுவல் என்ற சொல்லு அற்புதமான ஒரு சொல்லு எது ரெண்டு கொழுவும் ரெண்டு வளைஞ்சது தான் கொழுவும் நீரானது ரெண்டு ஒரு நாளும் கொழுவாது வளைந்த கம்பிகள் ரெண்டு ஒன்றாக போட்டிருந்தால் சடாரன்று அந்த வளைந்த கம்பிகள் ரெண்டும் உண்டோடு கொழுவி இழுபடும் அப்போ அதிலிருந்து என்ன தெரிகிறது என்னுடைய மனமும் வளைந்து விட்டது எதிரியினுடைய மனமும் வளைந்து கிடக்கிறது உள்ளம் வளைந்து விட்டால் கம்பி வளைந்தால் கண்டகிடத்திலே கொழுவுவது போல மனம் வளைந்து போனால் உள்ளம் வளைந்து போனாலும் கண்டகிடத்திலே கொழுவுவார்கள் அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும் யாராவது ஒரு ஆள் பொறுமையோடு உள்ளத்தை நேராக வைத்திருந்தால் வளைந்த கம்பியொண்டு நேரான கம்பியிலே கொழுவ வந்தாலும் அந்த நேரான கம்பியிலே வலிக்கு வலிக்கு போகுமே தவிர கொழுவாது வளைந்த கம்பி தானே கொழுவோம் ஒருவர் உள்ளத்தை நேர்மையாக வைத்திருந்தால் கொழுவல் எண்ணத்தோடு வர்றவர் கொழுவி கொழுவி பார்ப்பார் ஆனால் கொழுவாது இன்னொரு நன்மை அடிக்கடி நேரான ஒரு கம்பியிலே வளைந்த கம்பி கொழுவ கொழுவ இந்த வளைந்த கம்பியும் மெல்ல மெல்ல மெதுமெதுமாக அதனுடைய வளைவு எடுபட்டு அதுவும் நேராக ஆகிவிடும் ஆகவே ஒருவர் கொழுவ வந்தாலும் கூட மற்றவர் தெய்வ சிந்தனையோடு இது ஆலயம் என்றோ அல்லது இது மரியாதைக்குரிய இடம் என்றோ நேரான உள்ளத்தோடு இருப்பாராக ஆனால் வளைந்த உள்ளம் கொண்டவருடைய உள்ளமும் ஒரு நாள் நேராகி அப்பா நீ எவ்வளவு தூய்மையானவன் எத்தனை தரம் உன்னையோடு கொழுவ வந்தேன் ஆனால் நீ பொறுமையாக இருந்தாயே என்று அவருடைய உள்ளமும் ஒரு நாளைக்கு நேராகும் ஆகையினாலேதான் ஆலயங்கள் எங்களுக்கு உயர்ந்த பண்பாட்டை உயர்ந்த பண்பாடான தூய்மை உள்ளத்தை கற்பித்து தருகிறது என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது ஆகையினாலே ஆலயத்திலே பெருமாட்டியினுடைய பெரும்புகளை பாடி பரவுதலன்றி பரவார்த்தை யாதொன்றும் பேசாமல் நாங்கள் அன்னையை வழிபடுவோம் அன்னை செய்கின்ற யாகத்தை அன்போடு நேசிப்போம் அதைக் காண்பதன் மூலம் ஆண்டவனின் அருளைப் பெறுவோம் நடமாடும் தெய்வமாக கண்கண்ட தெய்வமாக வீட்டிருந்து எங்களுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்து தெய்வங்களினுடைய அவதாரங்கள் தங்கள் தனது திருமேனியிலே இறங்கிய காலமெல்லாம் அதை எங்களுக்காக அருள்வள்ளமாக தருகின்ற அன்னை அபிராமி உபாசகி அன்னை மாதாஜியினுடைய பாதங்களை போற்றுவோமாக பிரண்டாவின் நாயகியே பேசுகின்ற தெய்வம் அம்மா திருநீறு நீ கொடுத்து எண்ணியதை நடத்திடம்மா நான் பேசும் திருப்புகளோ அம்மா உன் திருநாமம் எப்போதும் என் மனமோ நினைவில் உயிர் வாழும் எப்போதும் என் மனமோ நினைவில் உயிர் வாழும் சங்கடம் ஏதும் என்றால் எங்கள் வாழ்வில் நடக்கும் முன்னமே சங்கடம் ஏதும் எங்கள் வாழ்வில் நடக்கும் முன்னமே சம்பவம் தன்னை நடத்தி காட்டி காக்கும் தெய்வமே சங்கடம் ஏதும் எங்கள் வாழ்வில் நடக்கும் முன்னமே சம்பவம் தன்னை நடத்தி காட்டி காக்கும் தெய்வமே அங்கம் சிலிர்க்குது கண்ணீர் பனிக்குது தாயே அங்கம் சிலிர்க்குது கண்கள் கலங்குது கண்கண்ட தெய்வம் நீ என்று எந்த நுள்ளம் சொல்லுது கண்கண்ட தெய்வம் நீ என்று எந்த நுள்ளம் சொல்லுது என்று அன்னையை வழிபடுகின்ற அடியவர்கள் அத்தனை பேரும் பக்தியோடு வழிபடுகின்ற பேராலயத்திலே தென்மார்க்கமாக பிராணனை அண்டாமல் அவர்களுக்கு நன்மை செய்து தீமையை அண்டாமல் காக்கின்ற பேசும் பெருந்தெய்வமாக விளங்குகின்ற குங்குமத்து நாயகி குறைதீர்க்கும் எங்கள் தெய்வம் பிரண்டாவின் நாயகியின் பொத்திருப்பாதங்களை வழிபடுவோம் பொன்னான வாழ்வை பெறுவோம் நன்றி வணக்கம்